ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். சமீபத்தில் சீன நாட்டில் நடந்த இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன், உலக பாலியல் மருத்துவர்கள் சங்கத்தினுடைய 20வது மாநாடு பெய்ஜிங்கில் நடந்தது. அதில் பல்வேறு புதிய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இதில் பண்ண ஒரு முக்கியமான சில விஷயங்கள், புதிய கருவிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ADS, ஆண்ட்ரஜன் டிஃபிஷியன்சி சின்ட்ரோம், ஆண்களுக்கு ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறத பற்றி சில விஷயங்களை இந்த மாநாட்டில் பாதிக்கப்பட்டது. இதை எப்படி ADS, ஆண்ட்ரஜன் டெஃபிஷியன்சி சின்ட்ரோம், இது எப்படி சொல்கிறாங்கன்னா, டெஸ்டோசிரான் ஆண் ஹார்மோன் வந்து 200 நானோகிராமுக்கு கீழே இருந்தால், 200 நானோகிராம் பெர் டெசிலிட்டர் கீழே இருந்தால் ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும். ஒன்று, அவருக்கு செக்ஸில் ஆர்வம் குறையும், வரைப்புத்தன்மை வராது, ஆண்மை குறைவு வரும், மனதளவில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு பதட்டம் பயம் இருக்கும், கவனம் செலுத்த முடியாது எதுலேயும், தூக்கம் வராது, அதே மாதிரி ஒரு எரிச்சல் கோபம் அந்த மாதிரி வரலாம். MMAS ஸ்டடின்னு இந்த ஒரு பெரிய ஆய்வில் 7 முதல் 10 வருடம் பல்வேறு டெஸ்ட்டுகளை எடுத்ததில் 6% ஆண்களுக்கு ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் அப்படின்னா, 40-70 வயதுள்ள ஆண்கள். இவர்களுக்கு வந்து ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்குது. இந்த ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறது எதோடெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, குண்டாக இருக்கிறாங்க இவங்க, சர்க்கரை நோய் இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, தூக்கத்தில் மூச்சு விடுறது, அந்த மூச்சு திணறி விடுறதுன்ற ஆப்னியா இருக்குது, உடம்பில் மசில்ஸு கம்மியாக இருக்கிறதுன்றத பார்த்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஸில் ஆர்வம் குறைவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆண் ஹார்மோன் குறையும் போது ஆண்களுக்கு செக்ஸில் ஆர்வம் மிக மிக குறைகிறது. இது ரொம்ப முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ஹிபிட்டட் செக்ஷுவல் டிசையர் சின்ட்ரோம், செக்ஸில் ஆர்வம் குறையிறது. அதே மாதிரி பல்வேறு மற்ற பிரச்சனைகள், DSM-5 மெடிக்கல் ஆராய்ச்சிகளில் சொல்லும்போது, ஆண் ஹார்மோன் குறைந்ததை வச்சு தான் நீங்கள் ADS-ன்ற டயக்னோசிஸ் பண்ணணும். வெறும் மற்ற பதட்டம் இருக்குது, இரிட்டபிலிட்டி இருக்குன்றதுனால வச்சு சொல்லக்கூடாது, பல்வேறு விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் சொன்னாங்க. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நமக்கு திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்க ப்ரோக்ராம் கிட்ட ஒரு 7-8 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நன்றிங்க, சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி அதுக்கு. சொல்லுங்க சார். என்னன்னா, கல்யாணம் 12 வருஷம், அது குழந்தை இல்ல. ஒரு 3 ட்ரிப் IVF பண்ணியாச்சு பாருங்க. பழனியில ஒரு ட்ரிப், சென்னையில ஒரு ட்ரிப், லாஸ்டா இப்ப திருவாரூர்ல பண்ணி லாஸ்ட் 1 வீக் தான் ஆகுது. சரி, 3 டைம் ஃபெயிலியர் தான், அதாவது ஒரு 10 நாள் இருந்து தள்ளி போனிச்சு அப்படிங்கறதுக்கான கேள்வி இல்ல. சரி, அது என்ன ரீசன்னு கேட்டால், சாதாரண அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 30% தான் நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க முடியும், ஆனால் என்ன கர்ப்பப்பையில் நாங்கள் நல்லா தான் 3 பேர் வச்சோம், அது வளரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன ரீசனுங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ரீசனுங்கிறது உண்டா இல்லை தெரியுமா டாக்டருக்கு, இல்லை தெரியாதா ஒன்று? சரிங்க. இல்லை அதுக்கடுத்து IVF-க்கு அடுத்தது வந்து வேறு என்ன மெத்தட் இருக்குங்கிறதுனால, ஏன்னா அவங்க வந்து இப்போ உங்கள் கருமுட்டையும் அப்படி இல்லை,
உங்களுக்கு செம்மனும் அது மாதிரி இல்லை, உங்களுக்கு பண்ண முடியாது அவங்க சொல்லியிருந்தாலும் சரி, நாங்கள் அடுத்த ஸ்டெப் ஒரு வாடகை தாயோ அப்படிங்கிறத நம்ம ஏற்பாடு பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். சரி, இப்போ அவங்க இப்படி சொல்லும் போது அதனால தான் என்ன ஒரு காரணமாக இருக்கலாங்கிறது எங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 12 வருஷம் ஆகிட்டுங்கிறப்ப இந்த ஒய்ஃபுக்கு 33 வயசு ஆகுது, எனக்கு 39 ஆகுது, இதுக்கு மேலே மனசு ரொம்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ரொம்ப மனசு கஷ்டம் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக என்ன தப்பு நடக்குதுனாங்க, ஒரு நல்ல நீண்ட காலம் ஐவிஎஃப் பண்ண ஒரு பெரிய சென்டரில் தான் நீங்கள் எப்பயுமே ஐவிஎஃப் பண்ணணும். புதுசாக ஒரு சின்ன நகரத்தில் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே சக்ஸஸ் வர்றதுக்கே நீண்ட காலம் ஆகிடும். எப்போவுமே நல்ல நீண்ட காலம் 20 வருடம் 15 வருடம் வந்து ஐவிஎஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இல்லை இல்லை, பேர் வேண்டாம், பொதுவாக எப்பயுமே அப்படி தான் பண்ணணும். இதில் வந்து சக்ஸஸ் ரேட்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40% தான் உலகம் முழுவதுமே, அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் உங்கள் மனைவிக்கு 33 வயது ரொம்ப கம்மி தான், கருமுட்டைகள் நிறைய உருவாக்கி நிறைய கருமுட்டைகள் எடுத்தாங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகி ஃபாரினில் இருக்கும்போது அவங்க எக்டோபிக் ஒரு கியூபிக் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் தான் இருக்கு, அது நார்மலாக கன்சியூவ் ஆனால் 50% தாங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த மெத்தடுக்கு நாங்கள் போனோம். சரி சரி சரி, பட் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல பெரிய சென்டர் போங்க, அடுத்து வந்து லேசர் பயன்படுத்துங்க. புதிய உத்திகள் நிறைய இருக்குது இப்போ, வெறும் ஐவிஎஃப் பண்ணாமல் இக்ஸி பண்ணுங்கள், லேசர் பண்ணுங்கள், நிறைய கருமுட்டைகளை உருவாக்கி அந்த மீதம் இருக்க கருமுட்டை 3 கருமுட்டை வச்சிட்டோம்னா மீதம் இருக்கிறதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் என்ன மாதிரி இந்த ஐவிஎஃப்ல வரப்போகுதுன்னா இந்த மாதிரியான முறைகள் நிறைய மாறப்போகுது. பிஜிடின்னு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனிட்டிக் டயக்னோசிஸ் வரப்போகுது. அதில் வந்து நாம் என்ன பண்ணலான்னா, கருமுட்டைகளை எடுத்து சினை முட்டைகளை எடுத்து கருவாக்கி கருவுகளில் வந்து ஏதோ குறைபாடுகள் இருக்கான்னு கண்டறிய முடியும். குறைபாடு இல்லாத நல்ல வளர்ந்த ஒரு பிளாசோசிஸ்டை கருப்பப்பையில் வச்சா கூட கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். அது ஒன்று. இரண்டாவது வந்து பெண்கள் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லேட்டாக வயதாகிறதுனால 20 வயதுலேயே ஒரு பார்த்துங்க 20 வயதுலேயே கருமுட்டைகள் சினை மூட்டைகள்லாம் எடுத்து நம்ம உறைய வைத்து பின்னால் அதை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக ஐவிஎம்னு பேர், இது பின்னால் அதை வந்து சினை முட்டைகளை வளர்த்து கருவாக்கிக்கலாம். அந்த இதெல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகுது. மூன்றாவதாக பொல்யூஷன், இந்த முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வரக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து மிக பெரிய அளவில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு குழந்தை பிறப்பில். இந்தியா போன்ற நாடுகளில் தான் 1000 ஆண்களுக்கு 930 பெண்கள் இருக்காங்க. ஏன்னா அது இளம் வயதிலேயே வயிற்றுலேயே கரு அழிக்கிறது, இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. ஆனால் உலகம் முழுவதும் நிலைமை வந்து தலைகீழ், 1000 பெண்களுக்கு 930-940 ஆண்கள் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளில் வந்து பெண் ஹார்மோனை தூண்டக்கூடிய பல்வேறு கெமிக்கல் இருக்குது. இது ஆண்களை வந்து மலட்டுத்தன்மை உள்ளவர்களாக மாற்றிட்டு விடுது. மான்களுக்கு விந்தணுக்கள் இல்லாமல் போய் குழந்தை பேர் இல்லாத மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன புதிய நகைச்சுவையான விஷயம்னா, முன்ன மாதிரி பூச்சி மருந்து தெளிக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு திராட்சை கொத்து தொங்குதுன்னா ஒரு பக்கெட்டில் பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து அப்படி அதை முக்கி எடுத்துடுறாங்க. அந்த திராட்சை கொடியில் இருக்கும்போதே அதை முக்கி எடுத்துடுறாங்க. எல்லா காய்கறிகளும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், நிறைய விளைச்சல் கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பூச்சிக்கொல்லிகளை கடுமையாக யூஸ் பண்ணுறோம். இந்த வயல்களில் வேலை செய்கிறவங்க, விவசாயிகள், அதை சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஆண்மை குறைவு, விந்து குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகம்.
இதில் ஆபத்தான நிலைமையே தெரியாமல் நம்ம மேலும் மேலும் போய்கிட்டு இருக்கோம். இதை தவிர சாய கழிவுகள், பல்வேறு கழிவுகள் நீரோட கலக்கிறது, இது எல்லாமே ஆபத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. இது முத முதலோ ஆஸ்திரேலியாவில் தான் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில இனமே அழிந்து போயிருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தா, அந்த இனம், அந்த விலங்கினம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனால. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு ஏரியில் முதலைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் முதலைகளே இல்லை, 10% தான் இருக்குது, 90% இனப்பெருக்கமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படின்ற கட்டத்தில் அதை ஆய்வு பண்ணும்போது தான் அந்த கருவாகிற முட்டைகளில் தரமில்லாத முட்டைகளாக இருந்தது கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி ஆலை இருந்தது. இந்தியா மாதிரி அவங்க வந்து அந்த ஆலையில் வர கழிவுகளை அந்த ஏரியில் விட முடியாது. அப்படி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால, எப்படின்னு சரியாக தெரியல, மழை பெய்யும் போது அந்த ஆலை கழிவுகள் அப்படி நீரில் அடிச்சிட்டு வர சொல்லி இந்த ஏரிக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஏரியில் இருந்த முதலைகள்லாம் அழிஞ்சு போச்சு, 10% தான் உயிரிழந்து. அப்போ மிகப்பெரிய ஆபத்தை நம்ம எதிர்கொண்டிருக்கோம், நமக்கு என்னென்னு தெரியாமல். இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் வந்து ஒரு 1980களில் வந்து 12% குழந்தையின்மை இருந்தது வெளிநாடுகளில். இன்றைக்கி அது வந்து 15% மாறியிருக்கு. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் 8% இருந்து 15% டபுள் ஆகிருக்கு குழந்தையின்மை. இதெல்லாம் ரொம்ப அபாயமணி. நம்ம வந்து என்னன்னே தெரியாமல் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் இந்தியாவில் குழந்தையின்மை வந்து 25% ஆயிடலாம் கூட நம்பப்படுது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு, அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், தினகரன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் தினகரன். சார், ஒன்றும் இல்லை, ஒரு முறை தப்பு பண்ணியிருந்தேன் நான். செக்ஸ் பண்ணீங்களா, சுய இன்பம் பண்ணீங்களா? சார், செக் பண்ணோம், செக் பண்ணும்போது இல்லைன்னாங்க. சார், தப்புனா எதை தப்புன்றீங்க? செக்ஸ் பண்ணீங்களா வேற பெண்ணோட? உடலுறவு வச்சுக்கிட்டீங்க? ஆமா சார். ஆமா. சரி, எனக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்துச்சு எனக்கு. ம், அதே சரி, ஒரு முறை செக் பண்ணலான்னு ஒரு முறை செக் பண்ண இல்லை, அது மாதிரி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அப்போ முதல் முறை அதான் தப்புன்றது எனக்கு. சொல்லுங்க. அதனால அந்த எச்ஐவி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. செக் பண்ணால் இல்லைன்னாங்க, மறுபடியும் செக் பண்ணுமா சார்? அதாவதுங்க, 6 மாதம் வரைக்கும் பல முறை நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும் பிளட்டை. பல முறையா சார்? ஆமாம். ஏன் அப்படின்னா, எல்லா வியாதிகளும் ஒரே நேரத்தில் வந்து முடிகிறதில்ல. கொனோரியா போன்ற நோய்கள் வந்து 2-3 நாளில் கூட வரலாம். சிஃபிலிஸ் நோய் வந்து 90 நாளில் வரலாம். 9-90 நாள் அதனுடைய இடைவெளி. ஹெச்ஐவி நோய் 6 மாதத்துக்குள்ளே வரலாம் எப்போ வேணாலும். ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு இடைவெளி இருக்கிறதுனால நீங்கள் இந்த நோய்களுக்கான டெஸ்ட்டுகளை 2-3 முறை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் பண்ணணும். 6 மாதத்துக்கு அப்புறம் நோய் இல்லைன்னு வந்துட்டால் விட்டுறலாம். சார், இப்போ என்னுடைய மனைவிட்ட உடல் இருக்கொண்டா மனைவி நமிச்சலே அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் சரியான சரியான தெரியல. அதாங்க, நீங்கள் மறுபடியும் வேணால் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் நோய் இல்லைன்ற பட்சத்தில் மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பயம் தெளிவுபடுத்தலாம்னு சார் உங்களுக்கு கால் பண்ணேன். அதாங்க, நோய் நீங்கள் செக் பண்ணாத பட்சத்தில் சிஃபிலிஸ் நோய் லேட்டாக வரலாம். நீங்கள் முதல் நாள் செக் பண்ணுறீங்க இல்லைன்னு வருது, ஒரு 15 நாள் 1 மாதம் கழித்து வரலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்டு இருங்க, மருந்துகள் சாப்பிடுங்க. சில மருந்துகள் எடுத்திங்கன்னா ஒரு 25 வகையான நோய்களை அது குணப்படுத்திடும். இந்த பால்வினை நோய்கள் வந்து 30 வகை இருக்குது. ஸோ ஒரு டாக்ஸிசைக்ளின், அசித்ரோமைசின் போன்ற மாத்திரைகளை சாப்பிட்டிங்கன்னா 25 வகையான நோய்களை தடுக்க முடியும். சரி, இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாலியல் பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணங்கள்? ஒன்று, மனதில் அளவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது.
ஏதாவது நோயினால் ஆண்மை குறை வர்றது, ஏதாவது சாப்பிடக்கூடிய மருந்துகளால் வர்றது, மனரீதியான பிரச்சனை, உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லாமல் இருக்கிறது, ஆண் ஹார்மோன் குறைவு, இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் வந்து ஆண்மை குறைவு உண்டு பண்ணும் என்பதில் ஒரு முக்கியமான விஷயம். 61% ஆண்கள் வந்து மனதளவில் மன அழுத்தம் காரணமாக செக்ஸில் ஈடுபட முடியாமல் இருக்கிறாங்க. டிப்ரெஷன் இல்லாதவங்களில், மன அழுத்தம் இல்லாதவங்களை பார்த்தா 27% பேர் தான் ஆண்மை குறைவோடு இருக்கிறாங்க. ஸோ மன அழுத்தம் மிக முக்கியமான காரணம். ஸோ மன அழுத்தம் என்பது மிக பெரிய அளவுக்கு ஆண்மை குறைவுக்கு காரணமாக இருக்குது. 27% ஆண்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் ஆண்மை குறைவு இருக்குது. ஆனால் மன அழுத்தம் உள்ள ஆண்களில் 61% பேருக்கு இருக்குன்னா மன அழுத்தத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கெல்லாம் தெரியுது. மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி உறவுகள், கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப மோசமான சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்யூசிவான சண்டை, மோசமாக கணவனை மனைவி திட்டுறது, மனைவியை கணவன் திட்டுறது, அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான உறவு இருக்கும்போது செக்ஸில் வந்து ஆர்வம் குறைவாக இருக்குது. ஸோ யார் பவர் எடுத்துக்கிறது, யார் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்ததுன்னா அது ஆபத்தானது. மருந்துகள் சாப்பிடுவது மிக பெரிய அளவுக்கு ஆண்மை குறைவை உண்டு பண்ணுது. தூக்க மாத்திரை, இரத்த கொதிப்புக்கான மாத்திரை, காக்கா வலிப்புக்கான மாத்திரை, மன அழுத்தத்திற்கான மாத்திரை, இப்படி ஏராளமான மாத்திரைகள் வந்து ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நோய், சர்க்கரை நோய், அறுவை சிகிச்சை, இந்த விஷயங்கள் வந்து ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம். இன்றைக்கி மன அழுத்தம் என்பது ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் இருக்கின்றது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் 2020 உலகத்தில் மிக முக்கியமான நோயாக இருக்க போகிறது மன அழுத்தம். ஸோ மனம் சார்ந்த ஆண்மை குறைவுக்கான காரணங்கள்னு பார்த்தா மன அழுத்தம் 1. 2, நான் ஆணா பெண்ணா அப்படின்ற மாதிரியான காரணங்கள், இல்லை ஹோமோசெக்சுவல், ஆண் மேலே விருப்பம் பெண் மேலே விருப்பம், அந்த ஹோமோசெக்சுவலாக இருக்கிறவங்களுக்கு ஆண்மை குறை வரலாம். அதே மாதிரி பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, பல்வேறு செக்ஸ் மாறுபாடுகள், நம்ம நிறைய இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம், செக்ஸில் வேறுபாடுகள், பல்வேறு மாறுபாடுகள் இருக்குது, பேராஃபீலியான்னு சொல்லுவோம், அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதே மாதிரி பார்ட்னருக்கு தெரியாமல் வேற ஒருத்தோட உறவு வச்சுக்கிறது, அவங்களுக்கு செக்ஸ் பிரச்சனைகள் வரலாம். நிறைய ஆபாச திரைப்படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு செக்ஸில் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி பல்வேறு மதம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். சில மதங்கள் வந்து ஆண்மை செக்ஸில் ஈடுபடுறது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு கருதும்போது செக்ஸில் கம்மியாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் செக்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க ஈடுபடலாம். அதே மாதிரி சிறு வயதில் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை வந்து ஒருத்தர் வந்து மோசமாக நடத்தியிருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனையினால் பாலியல் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்க, குடும்பத்தில் முக்கியமான நபர் இறந்து போகிறாங்க, அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குது, அது ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். முக்கியமாக பார்ட்னர் இறந்து போனால் ஆண்மை குறைவு வரலாம்.
அடுத்து ஆபாச திரைப்படங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது ஆன்மீகக்குறைவை? ஆபாச திரைப்படங்களை பார்க்கும்போது அது வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டத்தை உண்டு பண்ணுது. நீண்ட நேரம் ஆபாச படங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆன்மீகக்குறை வரலாம். ஏன்னா அந்த ஆபாச படங்களை பார்க்கும்போது, இப்போது நம்ம ஏன் சினிமா படங்கள் நம்மளை ரொம்ப ஈர்க்குது அப்படின்னா, சாதாரண வாழ்க்கையில் ஒரு 20 பேர் அடிச்சுன்னு இருக்கிற வாலிபர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏ 20 பேர் கன் வச்சு சுட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து குதிச்சு 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 தப்பி ஓடுறதை பார்க்க முடியும். அதே மாதிரி காதலும் ரொம்ப அழகான கவிதைகள், அழகான தியாகங்கள், ஆழமான மனதை உழுக்கக்கூடிய தியாகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஒரு பெண்ணுன்னா ரொம்ப கவர்ச்சியான பெண்கள், கவர்ச்சியான அங்கங்கள், கவர்ச்சியான உடை, அழகான பெண். ஆணுன்னா ஒரு ஆண்மை மிகுந்த, வீரம் மிகுந்த ஆண். எல்லாமே ஒரு எக்ஸாசரேட்டட் வெர்ஷனை இருக்க பார்க்க முடியும். நடைமுறையில் பார்க்குற தெருவில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒரு இராணுவ வீரன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கிற பார்க்க முடியும். கார்கில்லையோ எங்கே ஜெயிச்ச ஆண் மிகப்பெரிய ஒரு வீரன், 100 பேரை பெரிய வெற்றி பெற்ற வீரன் கூட அவர் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தா ரொம்ப ஆணரியாக இருக்கும். ஆனால் திரைப்படங்களில் ஒன்றுமே செய்யாத நடிகர்களோ சாதாரணமான ஆட்கள் மிக பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்படுறதுனால அது இருக்குது. இது வந்து ஆபாச திரைப்படங்களையும் இது முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆபாச திரைப்படங்களை தயாரிக்கும் போதே அதனுடைய பல்வேறு அங்கங்களில் பதிவு பெற, சாதாரண ஆட்கள் நடிக்க வைக்கிறது ரொம்ப அட்ராக்டிவான மார்பகங்கள் பெரிதான பெண்களை பயன்படுத்துகிறாங்க. ஆணுறுப்பு பெரித நீளமான பெரிய ஆணுறுப்பு உள்ளவர்களை பயன்படுத்துகிறாங்க. நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செக்ஸு, முடிக்கிறதே இல்லாமல் விதவிதமாக அவங்க பண்ணும். வினோதமான பொசிஷனில் செக்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் வீட்டில் பண்ணுற செக்ஸோட ஆபாச திரைப்படங்களை ஒப்பிட்டிங்கன்னா நம்ம தெருவில் இருக்க குப்பன் சுப்பனுக்கும் ரஜினிகாந்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்துடும். நம்ம டெய்லி பண்ணுற செக்ஸுக்கும் ஆபாச திரைப்படங்களை காட்டுற செக்ஸுக்கும் வித்தியாசம் அவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து ஈர்க்குது. நடைமுறையில் பண்ணுற செக்ஸ் வந்து பெரிய ஒரு கிளர்ச்சி இல்லாத, டெய்லி பல் தேய்க்கிற மாதிரி, சரி இன்றைக்கி பல் தேய்ச்சிருவோம் அப்படின்னு ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி செக்ஸை முடிக்க முடியுமே தவிர, ஒரு கிளர்ந்தெழுந்த ஆர்வத்தோடு செக்ஸ் பண்ணுறது அப்படின்றது கல்யாணம் ஆன புதுசில் தான் இது நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து போர்னோகிராஃபி வந்து நடைமுறை செக்ஸ் வாழ்க்கையே ஒரு ஒரு அர்த்தமுள்ளதாக இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். சார வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க சார்? சார் நான் விழுப்புரம்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து ஏஜ் வந்து 40. சரிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து ஒரு பார்டர் லைனில் இருக்கு. சரிங்க. இப்போ எப்பயுமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராக வந்து ஹார்ட் எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்து ஹார்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் அயோட்டிக் வால் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கு சார். சரி. ஆனால் அது மட்டும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கார்டியாலஜிஸ்ட். சரி. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அது மாதிரி எஜாகுலேஷன் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடுது. சரிங்க. இந்த மட்டும் நான் ஏதாவது இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கலாமா? நீங்களாக டேப்லெட் எடுக்கவே கூடாது சார். ஆண்மை குறைவு இன்றைக்கு சைனாவில் நடந்த இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசினாங்க. ஆண்மை குறைவு வந்தாலே இருதய நோய் இருக்குதான்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். சில நேரம் ECG-ல ஒன்றும் இல்லைன்னா கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். அதனால் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள், ரெகுலர் செக்அப் வச்சுங்க, மருத்துவரின் பரிந்துரையோடு மருந்துகளை சாப்பிடுங்கன்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய அறைகூவல் உலக பாலியல் மருத்துவர் மாநாட்டில். நம்ம ஏதாவது போய் கடையில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அர்த்தம் இல்லாதது, சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால் வந்து ஒரு முக்கியமான விஷயமே இல்லை.
அதில் மூணு வால்வ் இருக்குங்க, உங்களுக்கு ரெண்டு இருக்குது, அது ஒன்றும் பெரிய குறைபாடுன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த நோய் உங்கள் வெயிட் அதிகமாக இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்து ஒரு முழுமையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க. வேறு நீங்கள் இந்த சிகிச்சைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றதான் உண்மை. சரி, இப்போது ஏன் வந்து ஆபாச திரைப்படங்கள் அழகாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப அழகான பெண்கள், பெரிய மார்பகங்கள், அற்புதமான எல்லா லட்சணமும் உள்ள பெண்ணை வந்து நடிகையாக அங்கே போடுறாங்க. மிக நீளமான ஆணுறுப்பை கொண்ட நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், போதை மருந்துகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்க செக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க சாதாரண வாழ்க்கையை செக்ஸ் பண்ணுறத அர்த்தமில்லாத விஷயமாக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்களை அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.